ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் சேல் ஆஃபர் வந்து வரப்போகுது. இந்த ஆஃபரில் என்னென்ன ப்ராடக்ட் எந்தெந்த ஆஃபருக்கு வரப்போகுது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து இந்த சேலில் விட போகிறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. ஸோ ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணால் தான் இந்த மாதிரி நான் போடக்கூடிய புது புது டெக் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் சேல் ஆஃபர் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க போஸ்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ போஸ்டர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பட் எப்போ வரப்போகுது கரெக்டாக அவங்கள ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து சொல்லலை. ஸோ நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F41 மொபைல் வந்து அக்டோபர் 8 அன்றைக்கி வந்து நான் அதாவது லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் சேல் ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, கண்டிப்பாக 5 டேஸ் நடக்கும். ஸோ அக்டோபர் 8 ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 12 வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு கரெக்டாக தெரில, பட் இது இவங்க பார்த்தீங்கன்னா போஸ்டர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணதுனால எல்லாருக்குமே குழப்பமாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் ஏதாவது ஒரு டேட்டில் இந்த பிக் பில்லியன் டேஸ் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேயே வந்துடும். ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த வீக்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த பிக் பில்லியன் டேஸ் ஆஃபருக்காக. இந்த சேலில் எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்த ஆஃபருக்கு வரப்போகுது, ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து இந்த சேலில் விட போகிறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ போன பிக் பில்லியன் டேஸ் சேலுக்கும் இந்த பிக் பில்லியன் டேஸ் சேலுக்கும் ப்ரைஸஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை அதாவது போன இயரில் இருந்த பிக் பில்லியன் டேஸ் இருந்த மாதிரியே தான் இந்த இயர்லையும் இருக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளிப்கார்ட்டுக்கு போயிட்டு எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த ஆஃபர்ஸ் எல்லாம் தர போகிறாங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. உங்களோட ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பில்லியன் டேஸ் ஆஃபர் தான் இதை வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிக் பில்லியன் டேஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு போஸ்டர் இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு அப்புறம் 10% ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ பேடிஎம் மூலமா வர்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆஃபர்ஸ் வருதுன்னு போட்டிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட் வந்து சீக்கிரமாக லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது அடுத்ததாக போட்டிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாமே நிறைய இந்த ஆஃபர்ஸ்னு இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாமே தராங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ப்ளே பண்ணி கூட நீங்கள் வந்து ஏதாவது ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணிக்கலாம். விராட் கோலி சார் நின்றுருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மகா ப்ரைஸ் ட்ராப்ஸ் இந்த மாதிரிலாம் 20% ஆஃபர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரை மட்டும் நீங்கள் வந்து வாங்க முடியும். அதே மேலே விராட் கோலி சார் நின்றுருக்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு, அதாவது நைட்டு 12 மணிக்கு, அதாவது 8 மணிக்கு அப்புறம் 4 மணிக்கு இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் உங்களால் வந்து வாங்க முடியும். எல்லா டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து உங்களால் வாங்க முடியாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேல்லாம் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஷ் ஹவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரொம்பவே ப்ரைஸ் ட்ராப்பான நிறைய இதெல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆகிய ஏதாவது ப்ராடக்ட் ஆகும். எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ்க்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதாவது 2 AM வாங்க முடியும். ஸோ மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியாது. ஸோ நிறைய ஆஃபர் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் விடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் அதாவது பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஏதாவது வாங்குறீங்க அப்படிங்கிற வச்சு தான் 70% ஆஃபர், 80-90% ஆஃபர் வரைக்கும் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல், அதாவது மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இஎம்ஐ, அதாவது இன்ட்ரெஸ்ட்லாம் இஎம்ஐலாம் கொடுத்துக்கிட்டாங்க. அதாவது மொபைல் இது மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சேஃப்டி கார்டு இந்த மாதிரிலாம் நிறையா ஃப்ளாஷ் சேலுக்கு வருது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இது பார்த்தீங்கன்னா மொபைல்ஸுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் கேமரா அண்டு வாட்சஸ் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி வரைய பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் ஆஃபர் இதில் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நியூவா டீல்ஸ் எல்லாமே இதில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் இதில் ஆஃபர் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து 0% இஎம்ஐ வரைக்கும் தந்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாமே தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த
ஸோ முன்னாடி இருந்தது கூடவே ரொம்பவே ப்ரைஸ் ட்ராப் ஆகி, அதாவது 80% வரைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதாவது ஆஃபர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்தியா ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 10% வரைக்கும் ஆஃபர் தந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் டே மட்டும்தான் 10% வரைக்கும் ஆஃபர் தருவாங்க. ஸோ இதில் கீழே போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே தந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த கரெக்டாக இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ் மெம்பர்ஷிப்புக்கு 2-1 டேக்கு முன்னாடி வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாய்ஸ், அதாவது குழந்தைங்க விளையாடுற மாதிரி இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே 79லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா 79லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அதாவது 10,000க்கு மேலே பார்த்திங்கன்னா பிராண்டுகள் எல்லாமே 10,000க்கு மேலே இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இதில் ஸோ 79லேருந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வாங்குற பொருள் எல்லாமே 79லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா குக்கர் அண்ட் ஸ்டேச்சோ இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரைஸ் ட்ராப் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது கிச்சன் ப்ராடக்ட் இந்த மாதிரிலாம் வாங்குறேன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா உடன் ப்ராடக்ட் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா 50-80% வரைக்கும் இந்த இதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 0% இஎம்ஐயில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 10 இயர் கேரண்டி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா பிராண்டட 80% வரைக்கும் அதாவது ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிவியும் பார்த்தீங்கன்னா நியூ பிராண்டட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் ஆஃபரில் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவிலையும் உங்களுக்கு எல்லாமே அதாவது இது என்னென்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே ஆட் வந்துட்டுருக்கு. டிவிலையும் எந்தெந்த எப்போ போய் எந்தெந்த ஆஃபர் எல்லாமே டிவிலையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிளாட் 2X ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் ஆஃபர். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க. அதாவது என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரேட்டுன்னு இருக்குன்னு நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் இல்லாதனால கிளியராக தெரியல. பட் இப்போதைக்கு நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் தந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, எந்தெந்த ப்ராடக்ட் அதாவது எந்தெந்த ஆஃபருக்கு வரப்போகுது அது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் அதாவது லெஸ் ஆகி வருது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.